மீடிய கிரிக்ஸு வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் எஸ் இந்தியன் டீம் வேர்ல்டு கப் 2023 ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக வந்து பார்த்துங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கிறப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வீக்னஸ் வந்து அவரோட கெரியரை காலி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸை ஏற்படுத்தி கொடுத்து அப்படி அவர் வீக்காக இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த ஷார்ட் பால் வீக்னஸ். ஒரு நல்ல சூப்பரான பவுலர் வந்து ஒரு ஷார்ட் பால் போட்டால் அவர் அவுட் ஆகிடுறாரு. அதை தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு மொக்க பவுலர் ஷார்ட் பால் போட்டாலும் அடிச்சிடுறாரு. பட் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸில் அந்த ஷார்ட் பால் உழுகிறப்ப அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தாக்கு பிடிக்கவே முடியலை. எல்லா கிரிக்கெட் கோச்சஸும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நீ ஷார்ட் பால் போடுறோன்னா தொண்டைக்கு ஏற்றணும், உன்னோட பால் தொண்டைக்கிட்ட வர்றப்போ அந்த பேட்டரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்டேஸ் ஏருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல டீமோட நல்ல பவுலர் வந்து ஸ்டேஸ் ஏருக்கு ஒரு ஷார்ட் பால் போட்டால் அந்த மனுஷன் காலி ஆயிடுறான். இதை பற்றி நிறையா கமெண்ட்ரியில் பேசுகிறாங்க, நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கருத்து சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து சீக்கா. நம்மளோட சீக்காவுக்கு ஸ்டேஸ் ஏருக்கு என்ன பிரச்சனையே தெரில. எப்போ பார்த்தாலும் கிளி கிளின்னு ஸ்டேஸ் ஏற கிழிச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர். அவர் மின்னலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு, வேர்ல்டு கப்புக்கு அந்த பையன் சத்தியமாக செட் ஆக மாட்டான், அந்த பையன் டிசர்வ் கிடையாது வேர்ல்டு கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் இன்னமும் பிலீவ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டேஸ் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரே இல்லை. ஐ மீன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேஸ் ஏர் வந்து ஒரு நல்ல பேட்டர் தான், நல்ல ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆர்டினரி பவுலருக்கு அகைன்ஸ்டான எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன் ஸ்டேயஸ் ஐயர், அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரானரி பவுலருக்கு அகைன்ஸ்டான வெறும் ஆர்டினரி பேட்ஸ்மேன் தான் ஸ்டேயஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு நல்ல பவுலராக இருந்தால் ஸ்டேயஸ் ஐயர் அவுட் ஆகிடலாம், நீங்கள் ஒரு மொக்க பவுலராக இருந்தால் ஸ்டேயஸ் ஐயர் உங்களை தாக்கு பிடிச்சி அடிச்சிருவான் அப்படிங்கிறது தான் அவரோட கூற்றாக இருக்குது. அண்ட் அவர் லிட்ரலி ஸ்டேயஸ் ஐயரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எஸ் அவர் மட்டும் தானா அப்படின்னா இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டுருங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்டேயஸ் ஐயர் பற்றி கொஞ்சம் தப்பாக தான் சொல்கிறாங்க. அந்த பையன் கரெக்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் வந்து நம்மளோட சஞ்சய் மஞ்சரேக்கர் அவர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ இந்தியா மாதிரி ஒரு டீம் வேர்ல்டு கப்பில் அன்பீட்டனாக போயிட்டு இருக்கிறப்போ, லைக் இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஏற்படுத்துது. இப்போ ஒரு ரோஹித் சர்மா அவுட் ஆகிறாரு, விராட் கோலி அவுட் ஆகிறாரு, கேஎல் ராகுல் அவுட் ஆகிறாரு, வேற யாருமே தாக்கு பிடிச்சி விளையாடாங்க இல்லை அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அங்கே விளையாண்டு ஆகணும். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருக்கிற இப்போதைக்கு இந்த கான்ஃபிடென்ட் லூஸ்னால கண்டிப்பாக அவரும் விக்கெட்டை தான் விடுவார். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த வேர்ல்டு கப்போட அப்ரோச்சே அவர்கிட்டேருந்து இருக்குது. ஸோ எல்லா மேட்சும் இந்தியா வந்து பயங்கரமாக ஆடிலாம் ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு குரூஷியல் மேட்ச் வரும், அந்த மேட்சில் ஸ்டேஸ் ஏற ஆடுனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த ஒரு குரூஷியல் மேட்ச் ஒரு செமிஃபைனலாகவோ இல்லை ஃபைனலாகவோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ டெஃபினெட்லி ஸ்டேஸ் ஏரோட இடத்த வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும். இஷான் கிஷனுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் சீக்கால் ஆரம்பித்து சஞ்சய் மஞ்சரேக்கரில் ஆரம்பித்து எல்லாருமே சொல்கிறாங்க. இஷான் கிஷன் வந்துட்டா அந்த இடம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடும். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஹிட்டர். அவர் வந்து எப்படின்னா அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரு ஹிட்டர். அவர் பயந்தெல்லாம் ஆடவே மாட்டார். ஒன்ஸ் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை போடுங்க, சூரியகுமார் யாதவா ஆட விடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை முன்னாடியே தூக்கணும்னு நினச்சிங்கன்னா இஷான் கிஷனை கொண்டுட்டு வாங்க ஸ்ரேயஸ் ஐயர் இடத்துக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வேணாங்கிற மாதிரி தான் எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. பட் நம்மளோட இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் அதுக்கப்புறம் நம்மளோட கேப்டன் ரோஹித் சர்மாலாம் ஒரே மைண்டில் இருக்காங்க. என்னன்னா நம்பர் ஃபோரில் அதிக ரன்கள் இது வரைக்கும் அடித்தது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவருக்கான பொசிஷன் அதுதான். அவர் இந்த மேட்ச்லாம் ஆடலைனாலும் ஏதாவது ஒரு நல்ல மேட்ச்சில் நமக்கு அவர் ஆடி கொடுத்துருவார். அதை நிறையா டைம் பண்ணியிருக்காருன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையினால தான் தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் டீமில் இருந்துக்கிட்டே இருக்கார். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி, பர்ஸ்பெக்டிவ் இருக்கிற மாதிரி, எப்படி லியோவில் மன்சூர் அலிகானுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சோ அது மாதிரி எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல பிளேயர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் அவர் இப்போதைக்கு ஒரு ஃபார்மில் இல்லை. இன்கேஸ் அவரோட அந்த ஃபார்ம் அவுட் இந்தியன் டீமை டிஸ்டர்ப் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டை அந்த பிளேஸை மாற்றிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லாத வரைக்கும் அவர் ஆடட்டும், ஏதாவது ஒரு மேட்ச் ஃபார்முக்கு வந்தால் தான் அது இந்தியன் டீமுக்கு நல்ல வலுவாக இருக்கும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டே, நன்றி, வணக்கம்.